மீண்டும் ஒருமுறை குருகுலம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சியடைகிறேன். விவசாய விஞ்ஞானத்திலே தரம் 13 விவசாய பொருளியல் என்ற பாட அலகில் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கேள்வி நிரம்பல் பற்றி பார்த்தோம். அதுபோல அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சந்தை சமையல் ஏற்பட ஏனைய தலைப்புகளை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அடுத்த முதலாவது நாங்கள் சந்தை என்று சொன்னால் என்னென்று பார்ப்போம். இப்போ நாங்கள் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற இடம், தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கிற இடத்தை நாங்கள் சந்தை என்று சொல்லுவோம். ஆனால் சந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, அது ஒரு நிலைமை. உதாரணமாக தொலைபேசி வாயிலாக இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கல் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுக்கல் வாங்கலும் இங்கே வந்து இது சந்தை என்று தான் நாங்கள் இதை சொல்லுவோம். ஆகவே அதன் அடிப்படையில் சந்தை என்பது கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் தமது பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காக இந்த பரிமாற்றிக் கொள்கின்ற சகல நிலைமைகளுமே நாங்கள் சந்தை என்று சொல்லுவோம். அடுத்து வந்து சந்தை சமநிலை என்று பார்ப்போம். அதாவது யாதேனும் ஒரு விலையின் கீழ் பண்டங்கள் மற்றும் சேவைகளை கேள்வியின் அளவும் நிரம்பலின் அளவும் திட்டவட்டமாக சமனாகும் சந்தர்ப்பமே போட்டி சந்தை சமநிலை என்று சொல்லுவோம். இந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சந்தை சமநிலையிலே கேள்வியின் அளவும் நிரம்பலின் அளவும் சமனாக காணப்படும். அதே போல சந்தை சமநிலையே சமநிலை விலை என்று சொன்னால் இப்போ கொள்வனவாளரும் விற்பனையாளரும் இணங்கிக் கொள்கின்ற விலை, அதாவது ரெண்டு பேரும் பரிமாற்ற தொடரும் போது இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற விலையைத்தான் நாங்கள் சொல்லுவோம். இங்கு சந்தை சமநிலை விலை என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அது மாதிரி சந்தை சமநிலை நில இயல்புகளை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சமநிலை விலையின் போது நிரம்பலின் விலையும் கேள்வியின் விலையும் இங்கே வந்து சமனாக காணப்படும். ரெண்டுக்குமே நிரம்பலினுடைய விலையும் கேள்வியினுடைய விலையும் வந்து சமனாக காணப்படும். இந்த இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து நிரம்பல் வலை இல்லையா, இது வந்து கேள்வி வலை. இந்த கேள்வி வலையும் நிரம்பல் வலையும் ஒன்றொன்று வெட்டுகின்ற இந்த புள்ளியிலே தான் சந்தை சமநிலை என்று சொல்லுவோம். அந்த வகையில் நிரம்பல் விலையும் கேள்வி விலையும் வந்து ஒரே மாதிரியாக காணப்படும். அதுபோல் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கேள்வியின் அளவும் நிரம்பலின் அளவும் ஒன்று கொண்டு சமனாக காணப்படுகிறது. இந்த இதிலிடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கேள்வியின் மற்றும் நிரம்பலுடைய அளவை குறிப்பிட்டு காட்டுகிறது. அது அந்த வகையிலே கேள்வி அளவும் நிரம்பல் அளவும் சமனாக காணப்படும். அதன்போது பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு சந்தையினுடைய மிகை கேள்வியோ அல்லது மிகை நிரம்பலோ காணப்படாது. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த விலையில P1 என்ற இந்த விலையில நிரம்பலின் அளவு குறைவாக காணப்படுகிறது, கேள்வியின் அளவு வந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த P1 விலையில வந்து வழங்குனர் வந்து குறைவான அளவு பொருட்களையே வழங்குவதற்கு முன் வருவார். அதே நேரத்தில் இந்த கொள்வனாளர் வந்து அதிக அளவான பண்டங்களை நுகர்வதற்கு தயாராக காணப்படுவார். அப்போ இங்கே வந்து ஒரு பற்றாக்குறை ஒன்று நிகழ்கிறது. சந்தையில் வந்து ஒரு பற்றாக்குறை நிகழ்கிறது, அதாவது கேள்வி மிகை வந்து நிலவுகின்றது. அதே போல விலை இங்கே அதிகமாக காணப்படும் போது, சமநிலை விலையை விட அதிகமாக காணப்படும் பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இதுலேயும் இங்கு விலை அதிகமாக காணப்படுகிற கேள்வியின் அளவு வந்து குறைவாகவும் நிரம்பலுடைய அளவு வந்து அதிகமாகவும் காணப்படுகிறது. இந்த ஆனால் இந்த சமநிலை விலையில பார்த்தோம்னு சொன்னால் இங்கு விலையும் மற்ற கேள்வி மற்றும் நிரம்பலின் அளவும் வந்து ஒரே அளவாக காணப்படுகிறது. அடுத்த இந்த இது அட்டவணையில் நாங்கள் இந்த கேள்வி மற்றும் நிரம்பலுடைய விளைவுகளை காட்டப்பட்டிருக்கு. அதாவது விலங்குகளில் பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் விலை அதிகரித்து கொண்டு போக போக உங்களுக்கு தெரியும் கேள்வியின் அளவு வந்து குறைந்து கொண்டு போகும். இங்கே 17 18 19 2 அது விலை அதிகரித்து கொண்டு போகும்போது கேள்வியின் அளவானது குறைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் விலை வந்து குறைந்து கொண்டு போகும்போது கேள்வியின் அளவானது அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி நிரம்பலை பார்த்தோம்னு சொன்னால் விலை வந்து அதிகரித்து கொண்டு போகும்போது நிரம்பலின் அளவும் வந்து அதிகரித்து கொண்டு செல்கிறது. மாறி நாங்கள் விலை வந்து குறைவடைந்து கொண்டு செல்கிற போது நிரம்பலின் அளவும் வந்து குறைவடைந்து கொண்டு செல்வதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் 17 விலை வந்து 17 இருக்கும்போது கேள்வியின் அளவு வந்து 36 கிலோகிராம்களை நுகர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வழங்குனர் வந்து 18 கிலோகிராம்களை தான் வழங்குவதற்கு முன் வருகிறார். அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு சந்தையிலே வந்து பற்றாக்குறை நிலவப்போகுது. அதாவது கேள்வி மிகை வந்து இங்கு ஏற்படுகிறது. அதாவது 18 கிலோகிராம் கேள்வி மிகை வந்து காணப்படுகிறது.
அதே போல நாங்கள் இந்த 22 ரூபாயாக பொருளுடைய விலை காணப்படும் பொழுது கேள்வியின் அளவு வந்து குறைந்து 26 காணப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நிரம்பலின் அளவானது அதிகரித்து 38 காணப்படும். அதாவது நுகர்வோர் வந்து வாங்கிறதுக்கு பின்னுக்கு நிற்பார்கள், ஆனால் வழங்குனர் வந்து அதிக அளவிலே வழங்குறது தயாராக இருப்பார்கள். அந்த வகையில் இங்கு சந்தையிலே வந்து மிகை நீர் நிலவ போகிறது, அதாவது நிரம்பல் வந்து அதிகமாக காணப்பட போகிறது. ஆகவே இங்கு மிகை நிரம்பல் காணப்படுகிறது, 12 மிகை நிரம்பல் வந்து இங்கு காணப்படுகிறது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்வி மற்றும் நிரம்பல் வலைகள் வந்து இதில் காட்டப்பட்டது. நாங்கள் மேற்காட்டப்பட்ட அட்டவணையில் இருக்கிற தரவுகளை வைத்து தான் இந்த வலை கீறப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னால் இந்த விலை வந்து 17 காணப்படும் பொழுது நிரம்பலானது 18 கிலோகிராம்களாக காணப்படுகிறது. அதே நேரத்துக்கு விலையானது 17 ரூபாயாக காணப்படும் பொழுது கேள்வியின் அளவானது 42 காணப்படுகிறது. இங்கே 18 இருக்குது, இங்கே வந்து 42 இருக்கிறது. நிரம்பல் வந்து 17 ரூபாயாக இருக்கும்போது நிரம்பலின் அளவானது 18 காணப்படுகிறது, அதே நேரம் கேள்வியின் அளவானது 42 காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்திலே சந்தையிலே பற்றாக்குறை இல்லை, அதாவது அதிக எண்ணிக்கையானவர்கள் அதிக அளவை கோரி நிற்கிறார்கள், ஆனால் சந்தையில் நிரம்பல் வந்து குறைவாக காணப்படுது. ஆகவே சந்தையில் வந்து பற்றாக்குறை நிலை நிலவும். அதுபோல விலை உயர்ந்து 22 காணப்படுகிற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே வந்து கேள்வியின் அளவு வந்து 22 கிலோகிராம்களாக காணப்படுகிறது. அதுபோல 22 விற்கும் பொழுது நிரம்பலின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் 38 கிலோகிராம்களாக காணப்படுகிறது. இங்கே வந்து சந்தையிலே மிகை நிலவுகிறது, அதாவது நிரம்பல் அதிகமாக காணப்படுகிறது, கேள்வி வந்து குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அதாவது 20 ரூபாயாக விலை விற்கிற பொழுது கேள்வியின் அளவும் நிரம்பலின் அளவும் சமனாக காணப்படுது. ஆகவே இந்த இடத்தை தான் நாங்கள் சந்தை சமநிலை விலை என்று சொல்லுவோம். 20 ரூபாயை வந்து நாங்கள் சந்தை சமநிலை விலை என்று சொல்லுவோம். அதுபோல 30 கிலோகிராம்களை நாங்கள் வந்து சமநிலை தொகை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இந்த கேள்வி மற்றும் நிரம்பல் சமன்பாடுகளை நாங்கள் சார்பு வடிவிலேயும் நாங்கள் இதை கொடுக்கலாம். அதாவது இல்ல ஏற்கனவே நாங்கள் காட்டப்பட்ட அட்டவணை மற்றும் வலையினுடைய சமன்பாடு தான் இதில் காட்டப்பட்டிருக்கிறது. கேள்வி சார்பு மற்றும் நிரம்பல் சார்பாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி எக்ஸ் என்ற அந்த குறிப்பிட்ட எக்ஸனுடைய எக்ஸ் என்ற பொருளினுடைய விலையாக காணப்படுகிறது. அதுபோல இந்த கியூடி எக்ஸ் என்பது கேள்வியின் அளவு. இதில் வந்து கேள்வியின் அளவு. அதுபோல QSX என்றது நிரம்பலின் அளவு. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதில் வந்து சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை ஆகியவற்றை காணப்போகிறோம். ரெண்டு விடயங்களை நாங்கள் இதில் காணோம் சார்பு. உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியின் அளவும் நிரம்பலின் அளவும் சந்தை சமநிலையின் போது சமனாக காணப்படும். ஆகவே இந்த இடத்துல வந்து நாங்கள் அது ரெண்டையும் சமப்படுத்தி காட்டுறோம். ஆகவே இதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கியூடி எக்ஸுக்கு பதிலாக இங்கு 70 2 PX என்றதும் இங்கே QSX பதிலாக அதாவது நிரம்பலின் அளவுக்கு பதிலாக அந்த சமன்பாட்டின் அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 4PX-50 என்றதையும் நாங்கள் இங்கு போடுறோம். இதன்படி நாங்கள் சுருக்கி எடுக்கும் பொழுது இந்த சமநிலை விலையானது 20 ரூபாய் என்று சொல்லி வருகிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் சமநிலை தொகையை காண்றதுக்காக ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நாங்கள் இதை போட்டு காட்டலாம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் QDX சமன் 70 2 PX என்றதில் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் தர விலை வந்து எங்களுக்கு 20 காணப்படுகிறது. ஆகவே 70 40 சமன் 30. ஆகவே 30 கிலோகிராம்கள் என்றது வந்து இங்கு கேள்வி அளவாக காணப்படும். அதுதான் உங்களுக்கு வந்து என்னவாக காணப்பட போகுது, கேள்வி அளவாகவும் அதுதான் காணப்பட போகுது. இரண்டு சந்தை சமநிலையிலே நிரம்பலின் அளவும் அதுவாகத்தான் காணப்படும். ஆகவே 30 கிலோகிராம்கள் என்பது இங்கு சமநிலை தொகையாக காணப்படும். அதாவது 20 ரூபாய் என்றது சமநிலை விலையாகவும்
கேள்வி மற்றும் நிரம்பலின் அளவு வந்து 30 கிலோகிராம்களாக காணப்படும். நாங்கள் இந்த வரைவிலையும் இதை நாங்கள் பார்க்கலாம். 20 ரூபாய் என்றது சமநிலை விலையாகவும், 30 ரூபாய் 30 கிலோகிராம்கள் என்றது சமநிலை தொகையாகவும் காணப்படும். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் சந்தை சமநிலை மாற்றமடையும் வழிகள். முதலாவதாக நாங்கள் பார்க்கறது நிரம்பல் நிலையாக இருக்கிற கேள்வி அளவு குறைதல் அல்லது அதிகரித்தல் என்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் இங்கு பார்க்கிருக்கிறோம். முதலாவது பார்க்க போகிறோம், இங்கு நிரம்பலானது எந்த விதமான மாற்றமும் இங்கு காட்டப்படவில்லை. நிரம்பல் வந்து மாற்றம் இருக்கவில்லை. ஆனால் கேள்வியானது D1 D2 நகர்கிறது. அதாவது கேள்வி குறையுது. நிரம்பல் வந்து நிலையாக இருக்கும் பொழுது கேள்வி வந்து குறையும், D1 நகர்ந்து போகுது. ஆகவே நாங்கள் முதல் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுதான் அந்த சந்தை சமநிலையாக இருந்தது. E1 என்பது தான் சந்தை சமநிலையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே விலை P1 ஆகவும் கேள்வி மற்றும் நிரம்பலின் அளவு வந்து Q1 ஆகவும் காணப்படும். இப்போது இந்த D1 என்ற வலை வந்து இடப்புறமாக நகர்ந்து D2 என்ற நிலை எடுக்கும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதாரணமாக நுகர்வோருடைய பொருள் மீதான விருப்பம் குறைதல், நுகர்வோரின் வருமானம் குறைதல், இப்படியான சந்தர்ப்பங்களின் போது கேள்வியானது குறைகிறதுக்கான வாய்ப்பு காணப்படும். அந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சந்தை சமநிலையானது புதிய நிலையை எடுக்கிறதா, E2 என்ற நிலையை எடுக்கிறது. அதன் போது புதிய சமநிலை விலையானது P2 புதிய சமநிலை தொகையானது Q2 இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு கேள்வி நிரம்பல் மாறாமல் இருக்கும்பொழுது கேள்வி இடதுபுறமாக கேள்வி வலை வந்து இடதுபுறமாக நகர்கிறது, ஆக கேள்வி குறைகிறது. ஆகவே இங்கு சமநிலை விலையும் குறைந்து செல்வதையும் கேள்வியின் அளவும் குறைந்து செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இங்கு நிரம்பல் வந்து நிலையாக காணப்படும் பொழுது கேள்வியானது அதிகரிக்கிறது. D1 D2 அதிகரிக்கிறதை இது காட்டுகிறது. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா முதல் இருந்தது வந்து இந்த புள்ளியில தான் சந்தை சமநிலை இருந்த E1 என்றது. ஆகவே ஆரம்பத்தில் P1 என்ற சமநிலை விலையும் Q1 என்ற சமநிலை தொகையும் காணப்பட்டது. இப்பொழுது D2 கேள்வியானது அதிகரிக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு பிரதியீட்டு பண்டங்களுடைய விலை அதிகரித்தல், ரைட், இணைப்பு பண்டங்களுடைய விலை குறைவடைதல் போன்ற ஏதாவது ஒரு காரணத்தினால் இங்கு கேள்வியானது அதிகரிக்கிறது. ஆகவே இப்பொழுது புதிய சமநிலையின்படி இந்த சமநிலை தொகையானது அதிகரித்து P2 வருகிறது, P2 காணப்படும். அதுபோல சமநிலை தொகையும் வந்து அதிகரித்து Q2 வருவதை காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதல் நாங்கள் நிரம்பல் நிலையாக இருக்கைக்குள்ள கேள்வி வந்து குறைகிறதையும் அதிகரிக்கிறதையும் பார்த்துனாங்கள். அதுபோல இந்த சந்தர்ப்பத்திலே கேள்வி வந்து நிலையாக இருக்கிறது, நிரம்பல் குறைகிறது அல்லது அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கே பார்க்கிருக்கிறோம். முதலாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே கேள்வி வலை டியாக காணப்படுகிறது, நிரம்பல் வலை S1 ஆக காணப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே E1 என்ற சமநிலை புள்ளி காணப்படுதலின் போது P1 என்ற சமநிலை விலையும் Q1 என்ற சமநிலை தொகையிலையும் காணப்பட்டது. இப்பொழுது நிரம்பல் வந்து குறைகிறது. ஏதாவது காரணமாக இருக்கலாம். நாங்கள் கடந்த அலகிலே பார்த்தது போல உற்பத்திக்கு பாதகமான ஏதாவது சம்பவங்கள் நீங்கள் உதாரணமாக காலநிலைக்காரனுடைய தாக்கம் பாதகமாக இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால் நிரம்பலின் அளவானது நிரம்பலானது குறைகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே சமநிலை புள்ளியானது புதிய நிலையை எடுத்து அந்த என்பது விலையானது அதிகரித்து P2 என்ற சமநிலை விலை வந்து உருவாகிறது. அதன்போது கேள்வி மற்றும் நிரம்பலின் அளவு சமநிலை தொகையும் வந்து குறைவடைந்து Q2 என்கிற நிலையை அடைகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் கேள்வி நிலையாக இருக்கும்பொழுது நிரம்பலானது அதிகரிக்கிறது. நிரம்பல் இந்த நிலையில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கேள்வி வலையில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் நிரம்பல் வலையானது S1 S2 அதிகரிக்கிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தின் போது முதல் ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த சமநிலை புள்ளியின் போது P1 இருந்த விலையானது இப்பொழுது குறைந்து P2 காணப்படுகிறது. அதுபோல சமநிலை தொகையானது இதில் வந்து பார்த்தோம்னா Q1 Q2 அதிகரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நிரம்பல் அதிகரிக்கிறதுக்கான ஏதாவது சந்தர்ப்பம் உதாரணமாக மானியம் வழங்குதல்,
இல்லையா, உற்பத்தி உள்ளீட்டுக்காரனுடைய விலை குறைகிறது. இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த நிரம்பல் வலையானது வலப்புறமாக நகர்றது, அதன் போது சந்தை சமநிலையானது புதிய நிலையை எடுத்து விலை குறைவடைகிறது. அதுபோல் சமநிலை தொகையும் வந்து அதிகரிக்கிறது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அடுத்த சந்தை சமநிலை மாற்றமடையும் வழியில் பார்க்குறோம். முதல் நாங்கள் பார்த்தது வந்து நிரம்பல் வலை மாற்றமடையாமல் இருக்கும்போது கேள்வி வலை குறைகிறது, அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் சந்தை சமநிலை விலை சமநிலை தொகை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுபோல் இங்கு அடுத்ததாக பார்த்தது வந்து கேள்வி வலை மாற்றமடையாமல் இருக்கும்போது நிரம்பல் அதிகரிக்கிறது அல்லது குறைகிற சந்தர்ப்பங்களில் எப்படி சமநிலை விலை சமநிலை தொகை காணப்பட்டதுன்ற பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து இரண்டுமே மாற்றமடையுது. இங்கே கேள்வியும் மாற்றமடைகிறது, அதுபோல் நிரம்பலும் மாற்றமடைகிறது. முதலாவது சந்தர்ப்பம் பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி வலையும் நிரம்பல் வலையும் சமமாக பேறுதல். இங்கு இரண்டுமே சமமாக பேறுவதை காட்டப்படும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த D1 என்கிற கேள்வி வலையும் S1 என்கிற நிரம்பல் வலையின் போது ஆரம்பத்திலே விலையானது P ஆக காணப்படுகிறது. இந்த E1 என்ற சமநிலை புள்ளியின் போது விலையானது P ஆக காணப்படுகிறது. சமநிலை தொகையானது Q1 ஆக காணப்படுகிறது. இப்பொழுது இரண்டுமே அதிகரிக்கிறது, உதாரணமாக கேள்வியும் அதிகரிக்கிறது, அதுபோல நிரம்பலும் அதிகரிக்கிறது. இதன் போது கேள்வி வலையானது D2 என்ற நிலையை எடுக்குது, அதுபோல் நிரம்பல் வலையானது S2 என்கிற நிலையை எடுக்குதன் போது புதிய சமநிலை புள்ளி இங்கு E2 காணப்படுது. இந்த ரெண்டுலேயுமே நிரம்பல் மற்றும் கேள்வி வலைகள் சமமாக பேர்கின்றது. ஆகவே விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே சமமாக பேர்ந்தபடியால் இங்கே விலையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் கேள்வி அளவானது அதிகரித்திருப்பதை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் இப்போ நாங்கள் இதில் ரெண்டுமே அதிகரிக்கிறதாக பார்க்குறோம். கேள்வி வலையும் அதிகரிக்குது, அதுபோல் நிரம்பல் வலையும் வந்து அதிகரிக்குது. அது மாதிரி கேள்வி குறைகிறதாகவும் நிரம்பல் குறைகிறதாகவும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தோம்னா முதல் D2 கேள்வி வலை காணப்படுது, அதுபோல் S2 வந்து ஆரம்பத்தில் கேள்வி வலையை காணப்படுது. இப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் இந்த E2 என்கிற சமநிலை நிலைமையின் போது விலையானது P காணப்படுறது, அதுபோல் சமநிலை தொகையானது Q2 காணப்படும். இதன் போது ஏதாவது ஒரு தாக்கம் காரணமாக நிரம்பல் குறைகின்றது, அதுபோல் கேள்வியும் குறைகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் புதிய சமநிலையை சந்தை எடுக்கிறது, அதுபோல் அந்த நேரத்தில் E1 என்கிற சமநிலை புள்ளி எடுத்து இதன் போது சமநிலை விலையானது P சமநிலை தொகையானது Q1 காணப்படுது. அதாவது சமமாக பேர்ந்தபடியால் இங்கே விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை, ஆனால் சமநிலை தொகை குறைவடைந்து Q1 எடுப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து வந்து நாங்கள் இங்கே கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டும் மாற்றம் அடைகிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நிரம்பல் வலையானது கேள்வி வலையை விட வேகமாக பேரும். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், கேள்வி வலையை ஒரு சிறிதாக பேருகிற பொழுது நிரம்பல் வலையினுடைய பேர்வு வந்து அதிகமாக இருக்கிறதை காணலாம். ஆனால் இந்த நிலைமையின் போது இப்போ பார்த்தோம் என்று சொன்னால் கேள்வி வலையானது D1 காணப்படுது, அதுபோல் நிரம்பல் வலையானது S1 காணப்படுது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சமநிலை புள்ளியின் போது விலை P1 காணப்பட்டது, சமநிலை தொகை வந்து Q1 காணப்பட்டது. அதன்படி இதில் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பி கேள்வி அதிகரித்து D2 மாறுகின்ற பொழுது ஆனால் நிரம்பல் வலை அதனை விட வேகமாக பேர்ந்து S2 என்ற நிலையை எடுக்கிறது, அதன் போது புதிய சமநிலை புள்ளி இங்கு E2 காணப்படுகிறது. இதன் போது பார்த்தோம்னு சொன்னால் விலை P2, அதாவது ஆரம்பத்தில் இருந்த சமநிலை விலையிலும் பார்க்க குறைவடைந்து P2 காணப்படுது. ஏனென்று சொன்னால் இங்கு நிரம்பலுடைய அதிகரிப்பும் மிக வேகமாக அதிகரித்து அதிக அளவாக அதிகரித்தபடியே கேள்வியை விட அதிக அளவில் அதிகரித்தபடியால் இங்கு சமநிலை விலையானது குறைவடைந்து P2 என்கிற நிலையை எடுக்குது. அதே நேரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேள்வியின் அளவு வந்து அதிகரித்து Q2 என்ற நிலையை எடுக்கக்கூடியது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியா இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிற மூன்றாவது சந்தர்ப்பம் இங்கே வந்து நிரம்பல் வலையை விட கேள்வி வலை வந்து வேகமாக பேர்தல். இதில் நீங்கள் பார்க்கலாம் நிரம்பல் வலை S1 S2 போகிற அளவை விட இந்த கேள்வி வலை D1 D2 போகிற அளவு வந்து அதிகமாக காணப்படுது. இந்த நிலைமையின் போது எவ்வாறு சமநிலை விலை சமநிலை தொகை மாற்றமடையும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால்
நிரம்பல் வலையானது S1 இருந்து இங்கே S2 போகுது. அதுபோல் கேள்வி வலையான D1 காணப்படுதுன் போது முதல் வந்து நாங்கள் பார்த்தோம்னா சமநிலை விலை வந்து P1 ஆகவும் சமநிலை தொகை Q1 ஆகவும் காணப்படுது. என்போது நிரம்பல் அதிகரித்து S2 வருகிறது, அதுபோல் கேள்வி அதிகரித்து D2 வருகிறது. என்போது புதிய சமநிலை ஒன்று எடுக்குது, அது வந்து P2. இந்த சந்தர்ப்பத்தின் போது விலை அதிகரிப்பதை காணக்கூடியிருக்கு. அதாவது நிரம்பல் அதிகரிக்குது, நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது பொதுவாக விலை குறையும். ஆனால் அதிலும் பார்க்க கேள்வியானது இன்னும் அதிகளவில் அதிகரிப்பதன் காரணமாக இங்கு விலை சமநிலை விலையானது அதிகரிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சமநிலை தொகையும் வந்து இங்கு அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து சந்தை சமநிலை மாற்றமடையும் வழிகள், அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வாசிச்சுங்கடா தெரியும், உருளைக்கிழங்கு உற்பத்தியில் விலைக்கும் கண்ணியத்திற்கும் அதாவது அளவிற்கும் இடையிலான தொடர்பை பின்வரும் வரைவு காட்டுகிறது. அடுத்த ஸ்லைடில் வந்து அந்த வரைவு காட்டப்படும். இப்போ இந்த கேள்வியை வாசிங்க. அதாவது மானிய திட்டம் ஒன்று வழங்க முன்னர் சந்தை சமநிலை விலையினுடைய விலையும் கண்ணியத்தையும் முறைய P2 Q2 ஆகியன காட்டுகின்றது. அதாவது ஒரு மானிய திட்டம் ஒன்று வழங்குறதுக்கு முன்னர் இருந்த சமநிலை விலையானது P2 ஆகவும் சமநிலை தொகையானது Q2 ஆகவும் காட்டுகிறது என்று சொல்லியிருக்கு. இதில் பார்த்தோம்டா தெரியும், இதுதான் அந்த மானிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்த முன்னர் இருந்த சமநிலை புள்ளியை இந்த இடம் காட்டுகிறது. சமநிலை விலையானது P2 ஆகவும் சமநிலை தொகையானது Q2 ஆகவும் காணப்படுகிறது. அதன்படி நாங்கள் முதலாவது கேள்விக்கு போனோம்னு சொன்னால், முதலாவது மாறா கேள்வி நிலைமைகளில் ஒரு வளமாக்கி மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் புதிய நிரம்பல் வலை எதுவாக இருக்கும்? மாறா கேள்வி நிலைமை என்று சொல்லியாச்சு. அதே நேரத்துக்கு ஒரு வளமாக்கி மானிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட போகுது, ஆகவே நிரம்பல் வலை எதுவாக இருக்கும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மானிய திட்டம் என்பது உற்பத்திக்கு சாதகமான ஒரு விடயம் இல்லையா. மானியம் வழங்குகிற பொழுது உற்பத்தி செலவு குறைவடைகிறது, ஆகவே நிரம்பலானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. நிரம்பல் வலையை வந்து வலதுபுறம் உற்பத்தி சாதகமான சந்தர்ப்பம் நிலவுற பொழுது நிரம்பல் வலையானது வலதுபுறமாக பேரும் என்று நாங்கள் கடந்த அலகிலே நாங்கள் பார்த்தோம். அதன்படி பார்த்தோம்னு சொன்னார், புதிய நிரம்பல் வலை முதல் ஆரம்பத்தில் இந்த நிரம்பல் வலை இந்த இடத்துல S2 ஆக இருந்தது, இப்பொழுது பெயர்ந்து S3 ஆக வருகிறே நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய இருக்கும். ஆகவே இந்த புதிய நிரம்பல் வலை வந்து S3 ஆக காணப்படும். இரண்டாவது கேள்வி பார்த்தோம் என்று சொன்னால், மேற்கூறிய நிலைமையிலுங்க புதிய கேள்வி வலை எதுவாக இருக்கும்? இங்கு கேள்வியில இந்த மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறதால இங்கு கேள்வியில எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆகவே கேள்வி வலையானது தொடர்ந்தும் D2 ஆகவே காணப்படும். சரி, ஆகவே கேள்வி வலை கேள்வி வலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. மானியம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரம்பல் வந்து அதிகரிக்கும் மொழிய கேள்வி வலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆகவே புதிய கேள்வி புதிய எந்த வித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தும் D2 ஆகவே காணப்படும். ஆகவே இந்த மேற்கூறிய நிலைமையிலும் கீழே கேள்வி வலையை வந்து D2 ஆகவே காணப்படும். அடுத்த மூன்றாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், புதிய சமநிலை விலையையும் கண்ணியமும் எதுவாக இருக்கும்? சமநிலை விலையையும் சமநிலை தொகையையும் கேட்கிறார்கள். ஆகவே இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி வலையின் D2 தான், ஆனால் நிரம்பல் வலையை வந்து S3 ஆக காணப்படுகிறது. ஆகவே சமநிலையானது இங்கு நோக்கி நகர்ந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியா இருக்கும். ஆகவே இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் சமநிலை விலையானது P3 ஆகவும் சமநிலை தொகையானது Q3 ஆகவும் காணப்படும். ஆகவே இந்த புதிய சமநிலை விலையும் சமநிலை கண்ணியமும் எதுவாக இருக்கும்னு சொன்னால் P3 மற்றது வந்து சமநிலை தொகை வந்து Q3 ஆக காணப்படும். அடுத்து நுகர்வோரின் வருமானம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பெறுபேறு என்ன? இங்கு வந்து நுகர்வோருடைய வருமானம் அதிகரிக்குது, ஆகவே அவருடைய கேள்வியானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆகவே இங்கே வந்து கேள்வி வந்து என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. உதாரணமாக நாங்கள் இங்கே D2 இருந்த கேள்வியானது இந்த சந்தர்ப்பத்தில் கேள்வி அதிகரித்து D1 நகரக்கூடியதாக இருக்கும். ஆகவே பெருமானம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பெறுபேறு என்னென்று சொன்னால் கேள்வியானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அதாவது கேள்வி வலையை D2 இருந்து D1
மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. இதில் வந்து ஒருவரின் வருமானம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பொறுப்பர் வந்து கேள்வி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. கேள்வி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அடுத்த கேள்வி, அஞ்சாவது கேள்வி போடப்பட்டிருக்குது. மானிய திட்டத்தின் கீழ் வருமான அதிகரிப்புடன் சமநிலை புள்ளியில் நீர் எதிர்பார்க்கும் மாற்றம் என்ன? இங்கே ரெண்டு நிலைமை, அதாவது மானிய திட்டம் செயற்படுத்தும் போதும் மற்றது வந்து வருமானம் அதிகரிக்கும் போதும். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் மானிய திட்டம் செயற்படுத்தப்பட்டதால நிரம்பல் வலையை வலப்புறமாக பேர்ந்து எஸ்திரியை அடைகிறது. அதுபோல வருமானம் அதிகரிப்பு காரணமாக கேள்வி வலையானது பெயர்ந்து D1 எடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் சமநிலை புள்ளியானது மீண்டும் இந்த இடத்துக்கு நகர்றதை நாங்கள் பார்க்கக்கூடியது. ஆகவே திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் சமநிலை விலை வந்து P2 ஆகவும் சமநிலை தொகை வந்து Q4 ஆகவும் காணப்படுகிறது. பார்த்தோம்னு சொன்னால் மானிய திட்டத்தால் இடம்பல் அதிகரித்து S3 வருகிறது, கேள்வியானது அதிகரித்து D1 போகுது வருமான அதிகரிப்போடு. ஆகவே புதிய சமநிலை விலையின் சமநிலை தோன், அதாவது D1 S3 ஒன்றென்று வெட்டுகிற இந்த புள்ளியிலே பார்த்தோம் என்று சொன்னால் விலையானது P2 ஆகவும் சமநிலை தொகையானது Q4 ஆகவும் இருப்பதை காணக்கூடியாரும். ஆகவே இதில் வந்து நீர் எதிர்பார்க்கும் மாற்றம் வந்து சமநிலை விலை வந்து P2 ஆகி இருக்கிறது இல்லையா, அதுபோல சமநிலை தொகையானது Q4 ஆக காணப்படும். அடுத்த கேள்வி கேட்டப்பட்டிருக்குது, பின்வரும் இரண்டு நிலைமைகளில் பயிரின் உற்பத்தி செலவில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? பயிருடைய உற்பத்தி செலவில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்று சொல்லி கேட்டுக்கிறார். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்தல். இந்த மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது உற்பத்தி செலவு வந்து குறைவடையக்கூடியதாக காணப்படும். அதாவது மானிய திட்டம் அதிகரிக்கிறதால வந்து உற்பத்தி செலவு வந்து குறைகிறத நாங்கள் அவதானிக்க கூடியா இருக்கும். உற்பத்தி செலவுத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உற்பத்தி செலவு குறைவடையும். நுகர்வோரின் வருமானத்தினால் ஏற்படும் அதிகரிப்பு வந்து உற்பத்தி செலவில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது வந்து உற்பத்தியாளருடைய சம்பந்தப்பட்ட விடயம்தான் அந்த உற்பத்தி செலவில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். நீங்கள் நுகர்வோரின் வருமானம் அதிகரிப்பதால் உற்பத்தி செலவில் எந்த விதமான மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இதில் நாங்கள் உற்பத்தி செலவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, இதில் இன்னொரு கேள்வி ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இதெல்லாம் கடந்த கால வினாத்தாளிலே வந்த கேள்விகள் தான். இதில் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது புரோயிலர் இறைச்சியினுடைய கேள்வி மற்றும் வளங்கள் வலைகளை கருத்து கொண்டு பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்கின்ற கேள்வி. முதலாவது பாருங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் எவ்வாறு எந்த கேள்வி எந்த வலை பாதிக்கப்படுதா, கேள்வி வலையா அல்லது நிரம்பல் வலையை பாதிக்கப்படுதா, அது சமநிலை விலையில் எந்த மாதிரியான தாக்கத்தை கூடுமா குறையுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் நுகர்வோர் கொலஸ்ட்ரால் பாதிப்பை கருத்து கொண்டு மாட்டு இறைச்சியில் இருந்து கோழி இறைச்சிக்கு மாறுதல். ஆகவே நாங்கள் இதில் முதலொன்று பார்ப்போம். வந்து விலை கேள்வி ஏற்கனவே ஒரு கேள்வி வலையும் நிரம்பல் வலையும் இருக்கிறதா நாங்கள் கருதிக்கொள்ளோம். இதுல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இந்த கோழி இறைச்சிக்கான புரோயிலர் கோழி இறைச்சிக்கான பிரதியீட்டு பண்டம் தான் என்னது, மாட்டு இறைச்சி. ஆகவே இந்த கொலஸ்ட்ரால் என்ற காரணத்தால மாட்டு இறைச்சி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாக்கெல்லாம் இப்ப எங்க வரணும், கோழி இறைச்சி புரோயிலர் கோழி இறைச்சிக்கு வரணும். ஆகவே இந்த கேள்வியானது அதிகரிக்க போகிறது, கேள்வியானது அதிகரித்து D2 என்ற நிலைக்கு வரும். ஆகவே முதல் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் P1 என்ற சமநிலை விலையிலையும் Q1 என்ற சமநிலை தொகையிலையும் இருந்த இந்த சமநிலையானது இப்பொழுது நகர்ந்து P2 என்று சொல்லி விலை அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல கேள்வியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கு காணப்படுது. ஆகவே விலையானது அதிகரிக்கிறது. இப்போ இங்கு இந்த வலை பாதிக்கப்படும் என்று சொன்னால் இங்கு கேள்வி வலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிரம்பல் வலையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, கேள்வி வலை தான் இங்கு பாதிக்கப்படுது. ஆகவே இதில் எவ்வளவு பாதிக்கப்படும் சொன்னால் கேள்வி வலையை பாதிக்கப்படும்,
சமநிலை விலையில் ஏற்படும் தாக்கங்கள் இப்படி பார்த்தால் விலையானது என்ன செய்யுது? கூடும் என்று விடையை நீங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் கோழி தீனியினுடைய விலையில் சரிவு ஏற்படுது. அதாவது இங்கே பார்த்த இங்கே உற்பத்தி செலவானது குறைவடைகிறது, விலை கேள்வி மற்றும் இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி வலை காணப்படுகிறது, ஒரு நிரம்பல் வலை காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் விலை P1 ஆக இருக்குது, Q1 ஆக காணப்படுகிற சமநிலை தொகை. இதன்படி கோழித்தீன் விலை சரிவு ஏற்பட குறைகிற பொழுது நிரம்பல் அதிகரிக்கும், உற்பத்தி செலவு குறையமாகவே அவர் தன்னுடைய முதலீட்டு ஆற்றலை பயன்படுத்தி அதிகளமான கோழி இறைச்சிகளை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்து ஒரு உற்பத்திக்கு சாதகமான ஒரு நிலைமை. கோழித்தீனுடைய விலை வந்து குறைகிற, உற்பத்தி செலவு வந்து குறைவடைகிறது என்பது உற்பத்தி சாதகமான ஒரு நிலைமை. ஆகவே உற்பத்தி வலை வந்து வலது புறமாக பேர்ந்து ஸ்டூவுக்கு வருகிறது. இப்போ பார்த்தோம் என்று சொன்னால் புதிய சமநிலை விலையாக P2 குறைவடைகிறது. என்ன சமநிலை ஆரம்பத்தில் இந்த சமநிலை விலையை விட P2 வந்து இங்கு அதே மாதிரி சமநிலை தொகை வந்து அதிகரித்து Q2 மாறும். இப்போ நீங்கள் இதில் இந்த மேலே காட்டப்பட்ட விலையிலே நாங்கள் இதையும் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இந்த இதிலேயே நாங்கள் இதை போட்டு பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்று சொன்னால் இதை இந்த வலையிலேயே நிரம்பல் வந்து அதிகரித்து S2 வருகிறது, ரைட். ஆகவே நாங்கள் இந்த பி முதல் வந்து இருந்தது வந்து P2 முதலாவது சந்த ஆக அதுக்கு முன்னம் இருந்த வந்து P1 இப்போ திருப்பி இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் கோல் ரஜிக்கு மாறினதால் வந்த சமநிலை புள்ளி தான் இந்த புள்ளி. ஆகவே இதன்படி திருப்பி உற்பத்திக்கு சாதகமான ஒரு விடை நடும்போது S2 இங்கே நிரம்பல் அதிகரித்து திருப்பி இன்னொரு சமநிலையே இந்த இது எடுக்குது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னு சொன்னார் விலையானது மீண்டும் குறைகிறத காணக்கூடியா இருக்கும். இந்த P2 மீண்டும் குறைகிறது. இந்த B1 குறையுமா அல்லது B1 விட அதிகரிக்குமா என்பது இந்த நிரம்பல் வலை எவ்வளவாக மாற்ற முடியாது. கேள்வி வலை நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். கேள்வி வலையை வந்து அதிகரிப்பதை விட நிரம்பல் வலை வேகமாக பெயர்ந்ததுன்னு சொன்னால் வலதுபுறமாக பெயர்ந்ததுன்னு சொன்னால் முதல் இருந்த P1 விலையை விட குறைவாக இருக்கும். ஆனால் கேள்வி வலையை விட நிரம்பல் வலையின் பெயர்வு குறைவாக இருந்தன்னு சொன்னால் இந்த P1 விட P3 என்பது அதிகமாகத்தான் காணப்படும். ஆகவே இங்கே இந்த கேள்வியில் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை என்றபடியால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த சமநிலை விலையை விட குறையுதுன்னு சொல்லி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அதில் வந்து ஒரு தனித்தனி சந்தர்ப்பமாக பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் விலை வந்து குறைவடைகிறதா இங்கே பாதிக்கப்படுகிற வலை வந்து நிரம்பல் வலை தான் பாதிக்கப்படும். நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் உற்பத்தி செலவு குறைகிறதால நிரம்பல் வந்து அது இருக்கா நிரம்பல் வலை பாதிக்கப்படும், சமநிலை விலையானது குறைவடையும். சமநிலை விலையானது குறைவடையும். இதில் இதன்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் இந்த P2 என்ற சமநிலை விலையிலிருந்து இது குறைவடைகிறதா சொல்லிக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது நாலாவது கேள்வியாக போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தொற்று நோய் காரணமாக கோழிகளின் இறப்பு ஏற்படுதல். அதாவது இங்கே வந்து இதில் ஒரு வரை ஒன்று குறிப்பாப்போம். இது கேள்வி மற்றும் தமிழின் தொகை வந்து ஒரு கேள்வி வலையை காணப்படுகிறது, நிரம்பல் வலையை காணப்படுகிறது. ஆரம்பத்திலே சமநிலை விலை P1 சமநிலை தொகை Q1 காணப்படுது. இங்கே வந்து தொற்று நோய் காரணமாக கோழி வந்து இறப்பு ஏற்படுது, உற்பத்திக்கு பாதகமான ஒரு விடயமாகவே நிரம்பல் வலை இடதுபுறமாக பேர்ந்து S2 என்ற நிலையை எடுத்துக்கொள்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சமநிலை தொகையானது குறைவடைகிறது, Q2 வருகிறது. அதுபோல சமநிலை விலையானது அதிகரித்து P2 என்ற நிலையை எடுக்குது. இந்த சந்தர்ப்பத்துக்கு தொற்று நோய் காரணமாக கோழிகளின் இறப்பு அதிகரித்தல் என்பதன் காரணமாக வலை பாதிக்கப்படும் என்று சொன்னால் உடனடியாக பாதிக்கப்படுவது வந்து நிரம்பல் வலை பாதிக்கப்படுகிறது. கோழியில் இறந்தோம்னு சொன்னால் சந்தைக்கு வர கோழி ரஜின் அளவு வந்து குறைவடைகிறதா முதலாவது விடயமாக நடக்கும். ஆகவே இது கோழியின் இறப்பு காரணமாக நிரம்பல் வலை பாதிக்கப்படுகிறது. அதுபோல சமநிலை விலையில் ஏற்படும் தாக்கம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் விலை என்ன செய்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் சமயப்பட்டு காரணமாக கோழி இறைச்சி உண்ணும் பலர் காய்கறி உணவுக்கு மாறுதல். சமயப்பட்டு காரணமாக கோழி இறைச்சி உண்ணும் பலர் காய்கறி உணவுக்கு மாறுதல். நாங்கள் ஏற்கனவே அந்த கேள்வி வளையின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் இதை பார்த்தோம். இல்லை வந்து இங்கு பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி வந்து குறைவடைகிறது இல்லையா, உடனடியாக வந்து என்ன செய்ய போகுது, கேள்வி வந்து குறைவாக ஆரம்பத்தில் இருந்த சமநிலை விலை வந்து P1 S1 D1 ஒன்று வெற்ற இடத்துல அதுபோல் Q1 ஆக இருந்தது. இப்போது கேள்வி குறைவடைவதன் காரணமாக புதிய சமநிலையை ஏற்படுத்தி P2 விலை குறைவடைந்து P2 ஆகிறது போல கேள்வியின் அளவும் வந்து குறைவடைகிறதை காணக்கூடியதாக இருக்கும். அது இந்த சந்தர்ப்பத்தில் வலை பாதிக்கப்படும் என்று சொன்னால் இங்கே வந்து கேள்வி வலை பாதிக்கப்படுகிறது என்று விட எழுதுவோம். அதுபோல் சமநிலை விலையில் ஏற்படும் தாக்கம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் விலையானது குறைவடையும். அடுத்து இந்த சில எம்சிக்யூ கேள்வியில் பார்ப்போம். அதாவது வந்து கோப்பிக்கு அண்மித்த பிரதியீடான தேயிலையின் விலை அதிகரிக்கும் போது என்ற கேள்வி. அதாவது கோப்பிக்கு அண்மித்த பிரதியீடான தேயிலையின் விலை அதிகரிப்பு. நாங்கள் கருதப்படுகிற பண்ணம் வந்து கோப்பி, பிரதியீட்டு பண்ணம் வந்து தேயிலை. தேயிலையினுடைய விலை அதிகரிக்கிறது. ஆகவே தேயிலை வாங்கி பாவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கோப்பிக்கு மாறப்போகிறார்கள். ஆகவே அது இப்படி பார்த்தோம்னு சொன்னால் கோப்பிக்கான கோப்பியினுடைய கேள்வி அளவு வந்து அதிகரிப்பது தான் இங்கு வரக்கூடிய விடையாக இருக்கும். பார்ப்போம் என்ன இந்த விட பொருத்தமாக பார்ப்போம். முதலாக வந்து கோப்பிக்கான கேள்வி அளவு குறைவடையும் இல்லை இல்லையா, கோப்பியினுடைய கேள்வி அளவு வந்து அதிகரிக்கும். கோப்பிக்கான நிடம்பல் வலை வலப்பக்கம் நகரும். இங்கே வந்து கோப்பியினுடைய நிடம்பல்ல எந்தவித தாக்கமும் ஏற்படாது. அடுத்து வந்து கோப்பிக்கான கேள்வி வலை வந்து வலப்பக்கம் வலது பக்கம் நகரும். அதாவது கேள்வி வந்து அதிகரிக்கிற பொழுது கேள்வி வலையானது வலது புறம் நகர்வதை நாங்கள் பார்க்கலாம். இது கேள்வி வலை, இது நிரம்பல். நிரம்பல்ல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே தேயிலை வாங்கி பார்த்தாக்கள் பாவித்தாக்கள் கோப்பிக்கு காரணமாகவே கேள்வி வலையானது இப்படி அதிகரிக்க போகிறது. ஆரம்பத்தில் முதல் இருந்தது இந்த சமநிலையில் இருந்தது, இப்பொழுது இந்த சமநிலைக்கு வரப்போகிறோம் இல்லையா. Q2 கோப்பிக்கான கேள்வி வந்து அதிகரிக்கிறது. ஆகவே கேள்வி வலையை வந்து வலப்பக்கமாக நகரும் என்ற விடை இதில் சரியான விடையாக இருக்கும். இதில் அடுத்த நாலாவது விடையை பார்த்தீங்கன்னா கோப்பிக்கான கேள்வி வலை இடப்பக்கம் நகரும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கேள்வி அளவு வந்து குறை, கேள்வி அளவு அதிகரிக்கிற சந்தர்ப்பம் தான் இது. அது அடுத்தது கோப்பிக்கான சமநிலை விலையும் சமநிலை அளவும் வந்து மாற்றமடையாது என்று பிள்ளை என்று சொன்னீங்க. பார்த்தோம் நாங்கள் கேள்வி அளவு சமநிலை தொகை வந்து அதிகரிக்கிறது, அதுபோல் சமநிலை விலையும் வந்து அதிகரிக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும். ஆகவே இந்த மூன்றாவது விடை என்பது சரியான முறையாக காணப்படும். அடுத்த நிரப்பு பொருட்கள் என்பவை, அதாவது நிரப்பு பொருட்கள் என்னென்னு சொன்னால் இணைப்பு பண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா. நிரப்பு பொருட்கள் சொன்னால் இணைப்பு பண்டம். உதாரணமாக விதை நெல் மற்றும் அடி உரம் அது ரெண்டுமே. உதாரணமாக விதை நெல்லை வாங்கி செய்ய பண்ண போய்களில் அதோட சேர்த்து கட்டாயம் இதையும் வாங்க வேண்டியிருக்கும், அடி உரமும் வாங்க வேண்டியிருக்கும். ஆக ரெண்டுமே வந்து ஒரு இணைப்பு பண்டம். இந்த வகையிலையும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் போட்டிக்குரிய பண்டம் அப்படி அல்ல. சாதாரண பொருட்கள், வெவ்வேறு நுகர்வு தன்மையுடைய பொருட்கள், வர்த்தக பொருட்கள். அடுத்த ஐந்தாவது காணப்படுகிற விடை ஒன்றாக நுகரப்படக்கூடிய பொருட்கள். அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த விடை வந்து மிக பொருத்தமாக அமையுது. ஒன்றாக நுகரப்படக்கூடிய பொருட்கள் விதை நெல் வாங்கினால் அதோட சேர்த்து அடி உரமும் வாங்கக்கூடியதாக இருக்கு. இதில் இன்னும் ஒரு கேள்வி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோம்னு பின்வரும் வரிப்படத்தில் பொருள் எக்ஸின் கேள்வி வலை D1 D2 காட்டப்பட்டுள்ளது. D1 இருந்து D2 கேள்வி வலையை நகர்த்துவதில் பொறுப்பான காரணிகள் இரண்டினை பட்டியல்படுது. அதாவது கேள்வியானது குறைவடைகிறது. D1 இருந்து D2 மாற்றம் அடையும். அதாவது கேள்வி வந்து குறைவடைதல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த P என்ற விலையிலேயே ஆரம்பத்தில் இருந்தது Q1 ஆக இருந்தது, இப்பொழுது Q2 ஆக போகிறது. கேள்வியின் அளவு வந்து குறையும். இந்த கேள்வி வலை இடப்புறமான கேள்வி குறைகிறதுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள்
அதிக அளவில் சொல்லிக்கலாம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், நுகர்வோரின் விருப்பு குறைவடைதல், பொருள் மீதான நுகர்வோரின் விருப்பு கொண்டு குறைவடைதல், அதுபோல் நுகர்வோரின் வருமானம் குறைவடைதல், அதுபோல் பிரதியீட்டு பண்டங்களின் விலை குறைவடைதல், அதுபோல் இணைப்பு பண்டங்களுடைய விலை அதிகரித்தல், இப்படி பல பல காரணங்கள் நாங்கள் சொல்லிக்கலாம். கடந்த இதில் நாங்கள் பார்த்து நாங்களாகவே இதில் ஏதாவது ரெண்டு காரணங்களை நாங்கள் இதில் எழுதிவிட்டோம்னு சொன்னால் சரி. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த சந்தையினுடைய போட்டி நிலைமைக்கமே சந்தைகளுடைய வகைப்பாடு. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வந்து நிறை போட்டி சந்தை, அடுத்து வந்து தனி உரிமை சந்தை இல்லை ஏகபோக சந்தை, அடுத்து வந்து தனி உரிமை போட்டி சந்தை, மற்ற வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிலர் உரிமை சந்தைன்னு சொல்லி நான்கு வகைகள் இருக்குது. போண்டோண்டா நாங்கள் இதை பார்த்து கொண்டு போவோம். முதலாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் முழுமையான போட்டி சந்தை, அதாவது நிறை போட்டி சந்தை. இது எப்படி என்று சொன்னால், அதிகளவான கொள்வனவாளர்களையும் அதிகளவான வழங்குனர்களையும் கொண்ட விதிக்கப்பட்ட விலையின் கீழ் செயற்படுகின்ற சந்தை நிலைமையே நிறை போட்டி சந்தை என்று நாங்கள் இதை சொல்லுவோம். அந்த வகையில் நாங்கள் நிறை போட்டி சந்தையினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வந்து பண்டங்களுக்கிடையே பேதங்கள் காணப்படாது, எல்லாமே பண்டங்கள் வந்து ஏகவினமானது. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், விவசாயம் முதல்நிலை விவசாய உற்பத்திகளான வெள்ளை பச்சை அரிசி, சோவு பச்சை அரிசி, முட்டை போன்ற வந்து இந்த பண்டங்களுக்கு இடையிலேயே எந்த விதமான பேதமும் காணப்படாது. ஆகவே பண்டங்கள் வந்து முழுமையான பிரதியீடு கொண்டதாக இங்கு காணப்படும். இந்த வேலை பார்த்தோம் என்று சொன்னால், பண்டங்கள் வந்து ஓரினமாக காணப்படுகிறது. அதுபோல கொள்வனவாளர்களும் வழங்குனர்களும் அதிகமாக காணப்படும், அதிக எண்ணிக்கையில் காணப்படும். ஆகவே நுகர்வோராலேயோ அல்லது வழங்குனராலேயோ எந்த விதமான தாக்கத்தையும் இங்கு சந்தையில் ஏற்படுத்த முடியாது. என்று சொன்னால் சந்தை மிக பெரிதாக காணப்படும். ஒரு வழங்குனர் அதிகரித்து முன்வைக்கிறதாலேயோ அல்லது ஒரு நுகர்வோர் அதிகரித்து கோருவதாலேயோ இங்கு சந்தையினுடைய கேள்வியின் அளவு, நிரம்பலின் அளவு என்பவற்றில் வந்து பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்த முடியாது. அதாவது செல்வாக்கு செலுத்துகிற அளவு வந்து மிக மிக குறுகியதாக காணப்படும் சந்தையினுடைய அளவை, அளவுடன் ஒப்பிடும்போது. அதாவது இந்த சந்தர்ப்பத்திலே விலையில் எந்த விதமான மாற்றம், அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் விலையிலே எந்த விதமான மாற்றத்தையும் இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆகவே இங்கு விதிக்கப்பட்ட விலையின் கீழ் தான் இவர்கள் தொழிற்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த விதிக்கப்பட்ட விலை என்று சொல்லும்போது சந்தை சமநிலை என்பது கேள்வி நிரம்பல் ஆகியவற்றின் அடிப்படையில் எழுகின்ற சமநிலையின் அடிப்படையில் இந்த விலை ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே அந்த விதிக்கப்பட்ட விலையின் கீழே இங்கு நுகர்வோரும் வழங்குனரும் தொழிற்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. அதுபோல இந்த சந்தையிலே வந்து பிரவேசத்துக்கான தடை எதுவுமே காணப்படுவதில்லை. இங்கு இறை செலுத்துவதோ அல்லது அனுமதி பத்திரம் வாங்குவதோ போன்ற எந்த விதமான தடையும் இங்கு காணப்படாதல்ல, பிரவேசத்துக்கான எந்த வித தடையும் இங்கு காணப்படாது. அதுபோல இந்த நுறைபொட்டி சந்தையினுடைய பொருட்களினுடைய நுட்பம், அந்த அதில் பயன்படுத்தப்படுகின்ற நுட்பம் வந்து மிக எளிமையாக காணப்படுகிறதால எவருமே சந்தையில் நுழைந்து வளங்களை முன்வைக்கலாம். அதுபோல அதை நிறுத்தி போட்டு, உற்பத்தி செயற்பாடு நிறுத்தி போட்டு சந்தையிலிருந்து வெளியேறக்கூடியதாக காணப்படும். ஆகவே இந்த விதமான தடையும் இங்கு இல்லை. ஆகவே அந்த வகையிலே எவருமே நீண்ட காலத்துக்கு வந்து அதிக அளவான லாபத்தை உழைத்து கொள்ள முடியாது. இந்த இதில் வந்து நீண்ட காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுனு சொன்னால், லாபத்தை பெற்றுக்கொள்கிறான்னு தெரிந்தால் அதிக எண்ணிக்கையினர் வந்து சந்தை அடையக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏகபோக சந்தை. அதாவது இங்கே வந்து நுகர்வோர் அதிக எண்ணிக்கையாகவும் வழங்குனர் ஒருவர் மட்டுமே காணப்படுகின்ற சந்தை நிலைமையை தான் நாங்கள் இந்த ஏகபோக சந்தை என்று சொல்லுவோம். இந்த ஏகபோக சந்தையினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த குறித்த இந்த பண்டத்துக்கான பிரதியீடுகள் எதுவும் அற்றதாக காணப்படும். ஒரு பிரதியீடு காணப்படும் என்று சொன்னால், நுகர்வோர் விலை அதிகரிக்கும் போது அந்த பண்டத்தை விட்டுட்டு பிரதியீட்டு பண்டத்துக்கு மாறக்கூடியதுக்கான வாய்ப்பு காணப்படும். ஆனால் இந்த சந்தை நிலைமையின் போது அந்த குறித்த பண்டத்துக்கான பிரதியீட்டு பொருட்கள் எதுவுமே காணப்படாது. அதே நேரம் வழங்குனர் வந்து ஒருவர் மட்டுமே காணப்படுகிறார். இந்த வகையிலே நுகர்வோர் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் மட்டும்தான் போய் வாங்க வேண்டும் இல்லையா. இப்போ இந்த பொருளை வாங்குறன்று ஒன்றில் அந்த பொருளை வாங்கி பார்க்க பாவிக்கிறேன்னு சொன்னால் அவரிடம் மட்டும்தான் வாங்கணும், இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் இல்லாது இருக்க வேண்டும். இப்போ இதன் அடிப்படையிலே இங்கு வந்த சந்தையின் போது ஒரு தனியுரிமை பலம் ஒன்று கிடைக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு தனியுரிமை பலம் கிடைக்கிறது. ஆகவே அந்த நிறுவனம் வந்து விலையை தீர்மானிக்கிறதாக காணப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே வழங்குனர் தீர்மானிக்கிற விலையிலேயே நுகர்வோர் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இங்கு எழுகிறது. அதுபோல் பார்த்தோம் என்று சொன்னால் சந்தையில் வந்து பிரவேசிக்கிறதுக்கான தடை காணப்படும். இந்த உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அரசாங்கம் வழங்குகிற அனுமதி பத்திரம் அல்லது ஏதாவது ஒரு பிரதான மூலப்பொருட்களுக்கு இருக்கின்ற உரிமை அல்லது காப்புரிமை
அல்லது வர்த்தக பேர், வர்த்தக குறியீட்டு பேர், பிராண்ட் நேம் என்று சொல்றது. இதன் காரணம் அல்லது அதிகளவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதனுடைய விலையை குறைக்கிறது. அதிகமான பண்டங்களை உற்பத்தி செய்யும் போது விலை குறைவடையும். ஆகவே புதிய ஒரு உற்பத்தியாளன் அல்லது வழங்குனர் வந்து அந்த சந்தைக்குள்ளே உள்நுழைய முடியாது என்று சொன்னால், அந்த சந்தையில நுழைந்து இவர் விற்கிற அளவு குறைவான விலையிலே அவர் அந்த பொருளை வழங்க முடியாது காணப்படும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான மேற்குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் காரணமாக சந்தைக்கான பிரவேசம் வந்து இங்கு தடைப்படுகிறதாக காணப்படுது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், வழங்குனரானவர் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு அதிக லாபத்தை உழைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால், எந்த விதமான விளம்பரங்களும் காணப்படாது. இப்போ பண்ணங்களுக்கான விளம்பரம் எதுவுமே காணப்பட வேண்டியது இல்லை என்று சொன்னால், நுகர்வோர் வந்து கட்டாயம் அவர்கிட்ட தான் வாங்குறார். ஆனாலும் பண்ணங்களுக்கான அறிமுக விளம்பரம் என்பது இங்கு காணப்படும். ஒரு பொருளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காண்டி விளம்பரத்தை மேற்கொள்வார்கள். பிறகு வந்து அவ்வளோ வந்து இங்கே விளம்பரங்கள் வந்து காணப்படாது. அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஏகபோக போட்டி சந்தை. அதாவது இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால், பல நுகர்வோர், அதாவது அதிகளவான நுகர்வோரும் வழங்குனரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏகபோக சந்தைக்கு ஒப்பிடும் பொழுது அதிகளவான வழங்குனர்களும் இங்கு காணப்படுவார். அதே நேரம் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து வகைகளும் காணப்படக்கூடியதாகும். இப்படியான ஒரு சந்தை நிலைமையைத்தான் நாங்கள் ஏகபோக போட்டி சந்தை என்று சொல்லுவோம். இங்கே இந்த ஏகபோக போட்டி சந்தையினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வந்து அதிகளவான நுகர்வோர் காணப்படுவார்கள். ஆனால் வழங்குனர்கள் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், நிறை போட்டி சந்தை அளவுக்கு காணப்படாவிட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவான வழங்குனர்கள் இங்கு காணப்படுவார்கள். அந்த வகையிலே ஒரு வழங்குனரால் ஏற்படுத்தப்படுகின்ற, சந்தையில் ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம் என்பது இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவாகவே காணப்படுகிறது. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், சந்தையினுடைய ஒட்டுமொத்த வளங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு வழங்குனர் வழங்குகிற அளவு வந்து ஒரு மிக குறைந்த சதவீதமாகத்தான் காணப்படும். ஆகவே அவர் வளங்களை அதிகரிப்பது அல்ல குறைப்பதால் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த சந்தையிலுடைய வளங்கள் அளவிலும் சமநிலை விலையிலும் ஏற்படுத்தப்படுகிற தாக்கம் என்பது மிக மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இங்கு காணப்படுகிறது. அதோடு பார்த்தோம் என்று சொன்னால், இங்கு பண்டங்களுக்கு இடையிலான பேதம், இங்கு இந்த ஏகபோக போட்டி சந்தையில் மிக விசேடமான இயல்பு என்று என்னென்று சொன்னால், இந்த பண்டங்களுக்கு இடையிலான பேதம் காணப்படுதல். அதாவது ஒவ்வொரு வழங்குனரும் பண்டங்களுக்கிடையே பேதத்தை ஏற்படுத்தி முன்வைப்பதன் மூலம் நுகர்வோரை தம்மை நோக்கி கவரக்கூடியதாக காணப்படும். உதாரணமாக பண்டங்களுடைய பண்பு தரம், அவற்றுடைய வடிவமாக இருக்கலாம், அல்லது அந்த சேவையினுடைய தரமாக இருக்கலாம், எதுவோ இந்த பண்டங்களுக்கிடையே பேதத்தை ஏற்படுத்தி நுகர்வோரை தம் பக்கம் கவரக்கூடியதாக இருக்க வகையிலே நாங்கள் இந்த பண்ட பேதங்கள் காணப்படுவதன் காரணமாக ஒரே பிரதீட்டு பண்டங்களாக காணப்பட்டாலும் அந்த பண்டங்கள் வந்து ஒரு பூரணமான பிரதீட்டு பண்டமாக காணப்படாது. ஏன்னு சொன்னால் இவர்கள் பேதங்களை முன்வைக்கிற காரணமாக பிரதீட்டு பண்டமாக காணப்பட்டாலும் அந்த குறிப்பிட்ட பண்டங்களுக்கான பூரண பிரதீட்டு பண்டமாக இவை வந்து காணப்படாது. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பண்டங்களுக்கிடையே பேதங்கள் காணப்படுகிறதால விலையிலேயும் சிறு சிறு மாற்றங்கள் இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கு. அதுபோல் இந்த பண்டங்களுக்கிடையே இருக்கிற பேதங்கள் காரணமாக இங்கே நிலவுகின்ற வலிமையான போட்டி காரணமாகவும் அதிகளவான விளம்பரங்கள் இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நிறுவனம் முன்வைக்கிற ஒரு பொருளினுடைய தரம் அதிகம் என்று சொன்னால், தங்களுடைய பொருளுடைய தரம் விலை அதிகமாக இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி தரம் அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு நிறுவனம் முன்வைக்க விரும்பும். அதுபோல இன்னொரு நிறுவனம் வந்து தன்னுடைய தாங்கள் முன்வைக்கிற பண்டத்தினுடைய தரம் குறைவாக இருந்தாலும் இதனுடைய விலை வந்து குறைவாக இருக்கிறதாக, இது அப்படியான நுகர்வோரை கவர்வதற்காகவும் இந்த நிறுவனங்கள் வந்து விளம்பரங்களை மேற்கொள்ள அதை நோக்காக கொண்டு, அதாவது குறைந்த விலையிலே வாங்கக்கூடிய நுகர்வோரை நோக்காக கொண்டு விளம்பரங்கள் செய்வதற்கு இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் உரிமை சந்தை. இங்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால், கொள்வனவாளர்கள் வந்து அதிக எண்ணிக்கையாக காணப்படுவார்கள். அதுபோல் நாங்கள் வழங்குனரை பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் காணப்படுவார், ஒரு குறிப்பிட்ட அளவான வழங்குனர்கள்லாம் இங்கு காணப்படுவார். அதே நேரத்துக்கு இங்கே வந்து வழங்கப்படுகிற இந்த பண்டத்திலே வந்து ஒன்று பேதங்கள் காணப்படலாம், அல்லது பேதங்கள் காணப்படாமல் இருக்கலாம். அப்படியான ஒரு சந்தை நிலைமை தான் இங்கு இந்த சிலர் உரிமை சந்தை என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த சிலர் உரிமை சந்தையினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கேள்வியாளர் பலர் இருக்கின்ற அதே வேளை வழங்குனர்கள் வந்து சிலர் காணப்படுவார்கள். அதுபோல பண்டங்களுக்கிடையே பேதம் இங்கு காணப்படும், அல்லது பேதங்கள் காணப்படாது. அதுபோல கடுமையான வணிக விளங்குவரங்கள் இங்கு காணப்படலாம். அதாவது
சிலரும் சந்தையிலே காணப்படுகிற நிறுவனங்களுக்கு இடையே நிலவுகின்ற வலிமையான போட்டி காரணமாக இந்த வணிக நிறுவனங்களுக்கிடையான விளம்பரங்கள் வந்து அதிகமாக காணப்படலாம். அதுபோல் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிரவேசத்துக்கு தடை காணப்படுகிறது. அதாவது ஒரு நிறுவனம் ஒரு இந்த உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு நினைத்த மாதிரி உள்நுழைய முடியாத காணப்படும். அதுபோல் தடை காணப்படுவதன் காரணமாக ஒரு நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக அதிக நாட்களுக்கு வந்து லாபம் முளைக்கக்கூடியதாக காணப்படும். அதுபோல் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வழங்குனர் வந்து ஒருவர் மீது ஒருவர் தங்கி இருக்கக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையிலே காணப்படுகிற விவசாய சந்தைகளுடைய வகையில் பார்த்தோம்னால் உதாரணமாக இப்போ வெள்ளை பஜ்ஜி அரிசி, முட்டை, சிவப்பஜ்ஜி அரிசி இப்படியான பண்ணங்களுக்கான சந்தை வந்து இங்கு நிறை போட்டி சந்தையாக காணப்படுது. நாங்கள் ஒரு அளவுக்கு நாங்கள் நிறை போட்டி சந்தை என்று சொல்லி கொடுப்போம். இந்த பண்ணங்களுக்கிடையே பேதங்கள் இல்லை, அதிக அளவான வளங்குனர்கள் இருப்பால், அதிகமான கொள்ளுடனாளர் இருப்பால் அதை வந்து நாங்கள் நிறை போட்டி சந்தை என்று சொல்லுவோம். அது மாதிரி காய்கறி சந்தை, இந்த காய்கறி சந்தை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏகபோக போட்டி சந்தையாக காணப்படுகிறது. அதுபோல இந்த பாசுமதி அரிசி போன்றவற்றுக்கான நாங்கள் சந்தையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சிலரிடமை சந்தையாக அது காணப்படுகின்றது. என்றாலும் இந்த பொருட்களினுடைய சந்தை என்பது கொள்வனவாளர்கள் விற்பனையாளர்களுடைய அளவிலும் அதுபோல பொருட்களினுடைய தன்மையிலுமே இங்கு இந்த சந்தை என்பது காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதோடு நாங்கள் இந்த சந்தை வகைகள் என்ற இந்த தலைப்பை முடித்துக்கொண்டு இதில் ஒரு கேள்வி ஒன்று பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் முதநிலை விவசாய உற்பத்திகளின் சந்தை கட்டமைப்பு சிறப்பாக விவரிக்கப்படுதான். நாங்கள் தரமாக அந்த அரிசி, முட்டை போன்ற அத்தியாவசியமான முதல்நிலை விவசாய உற்பத்திகளுடைய சந்தை கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம்னா முதல்நிலை விவசாய உற்பத்திகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவற்றினுடைய சந்தையாக எது இருக்கும்னு சொன்னால் நம்ம பார்த்தோம்னா நிறை போட்டி சந்தை தான் இங்கே நாங்கள் சரியான விடையாக தேர்ந்தெடுப்போம். இன்றைய இந்த நிகழ்விலே நாங்கள் சந்தை சமநிலை என்ற விடயத்தை பார்த்தோம். அதில் சமநிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் சந்தைகளுடைய வகைகள் என்பவற்றை பார்த்தோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் ஒரு குறுகலம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.